வணக்கம் வாரிசு சான்றிதழ் அதாவது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவு பற்றி இந்த வார அனைத்து செய்தித்தாள்களிலும் தகவல் வந்திருக்கிறது ஸோ சமீபத்தில் வாரிசு சான்றிதழ் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அந்த முக்கியமான உத்தரவு என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதாவது திருமணம் ஆன ஒரு ஆண் மேரீடுமென் ஸோ திருமணம் ஆன ஒரு ஆண் வந்து இறந்த பிறகு அவருக்கு வந்து வாரிசுகள் கிடையாது குழந்தைகள் கிடையாது ஸோ அந்த திருமணம் ஆன ஆண் வந்து இறந்து இறந்து விடுகிறார் இறந்த பிறகு அவருக்கு குழந்தைகள் கிடையாது அவருடைய மனைவியும் இறந்து விடுகிறாங்க அவருடைய பெற்றோர்களும் தாய் தந்தை இருவரும் இறந்து போகிறாங்க ஸோ இந்த திருமணம் ஆன ஆண் இறந்த பிறகு மனைவியும் இல்லை பெற்றோர்களும் இல்லை குழந்தைகளும் இல்லை ஸோ இப்போது யாருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்குவது அப்படிங்கிற கேள்விக்குத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் மிக முக்கியமான உத்தரவை தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருவாய்த்துறை தமிழக அரசின் சார்பில் வருவாய்த்துறை வந்து இந்த வாரிசு சான்றிதழ் பற்றிய ஒரு ஜிஓ ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க அதில் திருமணம் ஆன ஆண் இறந்த பிறகு யாருக்கு வாரிசு சான்றிதழ் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வழங்குவது என்பது பற்றி அந்த அரசாணையில் சொல்லியிருந்தாங்க அதாவது திருமணம் ஆன ஒரு ஆண் இறந்த பிறகு அவருடைய மகன் மகள் மனைவி பெற்றோர்களுக்கு வாரிசு சான்றிதழ் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வழங்கலாம் அப்படின்னு அந்த அரசாணை ஜீவோல இருக்கிறது ஆனால் அதே சமயம் திருமணம் ஆன ஆண் இறந்த பிறகு அவருக்கு வந்து குழந்தைகள் வாரிசுகள் கிடையாது மனைவியும் இறந்துட்டாங்க பெற்றோர்களும் இறந்துட்டாங்க திருமணமான ஆணும் இறந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு இரண்டாம் நிலை வாரிசுகள் கிளாஸ் டூ லீகல் கேர் சர்டிஃபிகேட் பற்றி இந்த அரசாணை அந்த ஜிஓவில் வருவாய்த்துறை வந்து தெளிவுபடுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேஸில் சொல்லிட்டு இந்த ஜிஓ இந்த அரசாணையை திருத்தம் பண்ணுங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள் இரண்டாம் நிலை வாரிசுகள் அதாவது திருமணமான ஆண் இறந்த பிறகு அவருக்கு வந்து குழந்தைகள் கிடையாது வாரிசுகள் கிடையாது பெற்றோர்களும் இறந்துட்டாங்க மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் இரண்டாம் நிலை வாரிசுகள் கிளாஸ் டூ லீகல் க சர்டிஃபிகேட்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜிஓ அந்த அரசாணையை அமென்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மிக முக்கியமான உத்தரவை கொடுத்துருக்காங்க